ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிக்கி கல்ராணி. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி நாலு லாங்குவேஜ்லையுமே வந்து நடிச்சிட்டு வராங்க. இவங்க தமிழ் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் மலையாளத்துலேயும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டார்லிங் தான். டார்லிங் படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதில் சில படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டூ, கடவுள் இருக்கா, குமார், நெருப்புடா, இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட மூணு படங்கள் வந்து வச்சுருக்காங்க. இவங்க நடித்து வெளிவந்த கலகலப்புட்டு வந்து மக்கள் மத்தியிலையும் சரி, யங்ஸ்டர் மத்தியிலையும் சரி, ஒரு நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துருக்கு. இவங்க அப்கமிங் மூவிஸாக பார்த்தீங்கன்னா கி பக்கா, சார்லி சாப்ளின். நிக்கி கல்ராணி ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவிலே வந்து சூப்பர் ஆக்ஷன் ஹீரோவானாலும் சரி, அதிரடியானாலும் சரி, நம்ம தலை அஜித் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சூர்யா விஜய் அப்படின்லாம் கேட்டதுக்கு, சூர்யா விஜய்லாம் வந்து எமோஷன் சீல நடிக்கிறதுக்கு தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப கூலாகவும் கலக்கலாகவும் காமெடியாகவும் நடிக்கிறதுக்கு பெஸ்ட்டானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவும் ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.